Hi friends, welcome back to Banana Leaf Unlimited. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஒரு கேட்ஜெட் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கேனன் G7X Mark II அந்த மாடல் கேமரா மூலமாக தான் நீங்கள் வீடியோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது அந்த கேமரா தான். ரொம்ப ரொம்ப அந்த கேமரா வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப சென்டிமெண்டலாக எங்களோட ரொம்ப அட்டாச்சான ஒரு கேமரா. என்னென்னா, நம்ம விர்ச்சுவலி நோவேர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்தோம், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வச்சுருக்கேன் இந்த கேமரா நம்மளை காமிச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்த கேமரா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா. இப்போ இந்த கேமராவுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கேனன் M50 கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ யூடியூபர்ஸ், ஜென்ரலி லீடிங் யூடியூபர்ஸ் எல்லாருமே, நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, ஈவன் நார்த் சைடு கூட எடுத்துக்கலாம், M50 அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு கேமராவாக இருக்குது. நிறைய பேர் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மெயின், அந்த M50 ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் பார்த்திங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் நல்ல ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் இப்போ எனக்கு பர்சனலி இந்த கேமரா அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த M50 ஆடியோ ஜாக் இருக்குது. அந்த ஆடியோ ஜாக் மூலமாக இந்த எக்ஸ்டர்னல் மைக் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கேனன் G7X வந்து அருமையான வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கு. அமேசிங் கிளாரிட்டி, ஈஸி டு ஹேண்டில், ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம பேன் பாக்கெட்டில் கூட போட்டு எடுத்து போய்க்கலாம் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு, அந்தளவுக்கு ஈஸி. பட் இதில் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். இப்போ ஃபுட் வீடியோ எடுக்கிறப்போ, இப்போ நம்ம கையில் ஒரு ஃபுட் இப்படி எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகணும் இல்லையா, அது வந்து ரொம்ப திணறுச்சு கேனன் G7X. அதே சமயத்தில் அந்த ஆடியோ ஜாக் இல்லாத ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். இப்போ இந்த கேனன் M50 அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த கேனன் M50 கோயம்புத்தூரில் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா, சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ், நம்ம ராம்நகரில் இருக்குது, காளிங்கராயன் ஸ்ட்ரீட்டில். ஸோ அங்கே தான் வாங்கினேன். அந்த சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ்லேயே பார்த்திங்கன்னா, கேனன் இமேஜ் ஸ்கொயர் அப்படின்னு அந்த கேனன் கேமராஸ்க்குன்னே தனியாக ஒரு டிவிஷன் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். மெயினாக வந்து இந்த M50 கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வெளியூரில் போகிறப்ப ஒரே நாளில் 3 வீடியோ 4 வீடியோலாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ ஒரு பேட்டரி நம்பிட்டு போனால் கஷ்டம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் பேட்டரி. சரி ரிஷி, நீ எடுத்து பார்க்கலாம் உள்ளே இருந்த M50 பாக்ஸ் பார்த்துடுறா. ஓகே ரிஷி, இது அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ யூசர் மேனுவல், இதான் வாரண்டி கார்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப். ஸோ இது வந்து அந்த சார்ஜிங்கான ஒயரு, இது வந்து சார்ஜர். இப்போ இது என்ன ரிஷி, பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஓ, லென்ஸ், அந்த கேமராவோட லென்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க போல. ஆமாம், கரெக்ட். பாடி தனியாக தானே இருக்கும், லென்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மையிலே ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், பளபளப்புன்னு இருக்குது. ஸோ இது வந்து அந்த கேமரா கூட வர்ற பேட்டரி. ஸோ 16 GB மெமரி கார்டு அதுவும் இந்த பேக்லேயே வந்துடுது. ஸோ M50 ஸோ இந்த M50 கேமரா கூட பார்த்தீங்கன்னா 1545 லென்ஸ் வந்து வந்துடுது கூடவே. ஸோ இது வந்து வைட் ஆங்கிள் வீடியோஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸையும் பார்த்துருக்கேன். இந்த M50 கேமராவும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபீட்பேக் கேட்டது நம்ம தமிழ் ஃபுடி ஆசர்கிட்ட தான். அவர் இப்போ சமீபத்தில் வாங்கியிருந்தார், அவர் வீடியோ கூட போட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணேன், சரி இது வாங்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. இந்த லென்ஸ் ஃபிட் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ டிஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக M50 ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சோம் இல்லையா, ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சோம். பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம G7X Mark II மாதிரி தான் இருக்குது, சைஸ் மாதிரி தான் இருக்குது, அதோட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஸோ கைஸ், இப்போ கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து G7X Mark II அந்த கேமராவில். இப்போது நான் ஒரு விரல் சொடுக்குவேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்ம கேனன் M50. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது M50, இதுதான் வந்து G7X Mark II என் கையில் இருக்குது. ஸோ கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் கலர் கரெக்ஷனில் மட்டும் நம்ம ஸ்லைட்டாக சில அடாப்ட் பண்ணிக்கோம், அவ்வளோதான். இந்த கேமரா வந்து உண்மையிலேயே ஒர்க் ஹார்ஸ் சீரீஸ்லையில், ஒரு போர்க்களத்தில் ஈடுபட்ட குதிரைக்கு சமானம். நூற்றுக்கணக்கான வீடியோ எடுத்துருவோம் இதில், நூற்றுக்கணக்கான வீடியோ, அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜஸ் இதில் எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த கேமரா ஒரு சர்வீஸ்க்கு போகும்போது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஜூம் ரிங் இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த ஜூம் ரிங் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு.
அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃபுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு குக்கிங் வீடியோ, எண்ணெய் தெரித்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு ஸ்கார் விழுந்துருச்சு கேமராவில். ஸோ ஐ லவ் டிஸ் கேமரா, வி லவ் டிஸ் கேமரா இல்லையா. ஸோ இந்த கேமரா ப்ரைஸிங் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த G7X Mark II பார்த்தீங்கன்னா நான் இந்த கேனன் இமேஜ் ஸ்கொயர், அதான் சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். கொஞ்சம் பார்கெனிங்லாம் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலாக 47,400 கிடச்சது M50. ஸோ ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து M50 தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரோடு வயர்லெஸ் கோ அந்த மைக் ஒன்று வாங்கணும். அது வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் செட்டப் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கலக்கிடலாம் நம்ம. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒரு ஃபோன் கால் வந்துட்டுருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். M50 வீடியோவோட சந்திப்போம். பை சார். ஆ வணக்கம் சார். Thank you.